கறவை மாடுகளில் கால் மற்றும் வாய்ப்பு நோய்க்கான இயற்கை மருத்துவம் குறித்து திருவண்ணாமலை வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய 4ஆம் ஆண்டு மாணவிகள் தரும் செயல்முறை விளக்கம். கால் மற்றும் வாய் நோய் ஒரு வைரஸ் நோய். இது இந்தியாவில் பெரும்பாலான கால்நடைகளுக்கு வரும் நோய். அது மட்டுமன்றி மாட்டின் வாய்ப்பகுதியில் கொப்புளங்கள் அதிகமாக தோன்றும், எச்சில் சடம் சடமாக வழியும். மாட்டின் கால் பகுதியில் புண்கள் அதிகமாக தோன்ற ஆரம்பிக்கும், கால் வீக்கம் போல் தெரியும். பாதிக்கப்பட்ட மடியில் உள்ள பாலை குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடாது. அது மட்டுமன்றி பாதிக்கப்பட்ட மாட்டை தனிமைப்படுத்தி வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இது தனிமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இது வந்து இயற்கையான முறையிலையும் இதை குணப்படுத்தலாம். இயற்கையான முறையை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன தேவை, அதை எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்ல போகிறேன். என்னென்ன தேவைங்கிறது பார்த்தா ஒரு 5 பொருள் தான் தேவை இதுக்கு. அதாவது ஒரு தேங்காய் அளவுக்கான துருவண தேங்காய் எடுத்துக்கணும். அந்த துருவண தேங்காய் கூட சீரகம் ஒரு 50 கிராம், வெந்தயம் ஒரு 30 கிராம், மஞ்சத்தூள் ஒரு 50 கிராம், ஒரு 10 கிராம் எடுத்துடணும். அதுக்கடுத்து இதெல்லாம் அரைச்சிட்டு இது கூட வெள்ளம் கலந்து பாதிக்கப்பட்ட மாடுங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 தடவைங்கிற இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம்னா, ஒரு நாளைக்கு 3 தடவை கொடுத்து வந்தால் ஒரு 5 நாள்லயே இந்த நோய் வந்து குணமடைறதை நம்ம கண் கூட பார்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி எல்லா மாட்டுகளுக்கும் இயற்கையான முறையிலேயே நிறைய வழிகள் இருக்கு.